Exercise 2.2 question number 5 பார்க்கலாம். Let A is equal to 1, 2, 3, 4, 6. Let R be the relation on A defined by A, B such that A, B belongs to A. B is exactly divisible by A. Write R in roster form, find the domain of R, find the range of R அப்படினு சொல்லிருக்காங்க. So first வந்து இங்க ஆர்டர் pair எப்படி இருக்குனா A, B belongs to A அப்படினு சொல்லிருக்காங்க. அப்படினா இந்த ரெண்டு A வும் B வும் எலிமெண்ட் இருக்குல, இது ரெண்டுமே ஒரே செட். சோ இத நம்ம A வந்து ரெண்டு தடவை எழுதணும். ஏனா 1 2 3 4 6 1 2 3 4 6. இப்போ இதல பாத்தீங்கன்னா A ஆர்டர் பேர்ல இருக்க A வும் belongs to A, ஆர்டர் பேர்ல இருக்க B belongs to A அப்படினு சொல்லிருக்காங்க. அதனால நம்ம ரெண்டு தடவை எழுதணும். சோ இப்போ இத நம்ம ரிலேஷன்ல இருக்கக்கூடிய order pass roster formல எழுதணும்னு சொல்லிருக்காங்க. நம்ம arrow diagramல பண்ணோம் அப்படினா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால நான் இங்க arrow diagram வச்சு தான் பண்ண போறேன். சோ நமக்கு relation வந்து எப்படி சொல்லிருக்காங்க அப்படினா B is exactly divisible by A, அதாவது B/A வா இருக்கணும். B/A, B வந்து numeratorல இருக்கணும், B வந்து value ஜாஸ்தியா இருக்கணும் and remainder வந்து 0 வா இருக்கணும். இப்போ remainder 0 வா இருக்கணும் அப்படினா இப்போ for example 10/5 இத டிவைட் பண்ணுங்க, 5 ஆல டிவைட் பண்ணுங்க, இது 2 times ஆகும், remainder என்ன ஆகுது 0. இந்த மாதிரி இருக்கணும் and எப்படி இருக்கணும், numerator ஜாஸ்தியா இருக்கணும், 10 வந்து ஜாஸ்தியா இருக்கு. இப்போ first வந்து இந்த 1 எடுத்துக்கலாம். அப்ப 1/1 வரும். சோ இப்போ arrow வந்து இந்த மாதிரி நான் இந்த B ல இருந்து ரிவர்ஸ்ல இருந்து நம்ம போறோம். எப்பவுமே நம்ம இப்படி தான போவோம். ஆனா இங்க நம்ம எப்படி போறோம், B/A அப்படி இருக்குதுனால நான் இப்படி போறேன் 1/1. ஆனா நம்ம arrow-வை இந்த மாதிரி போடணும். ஆர்டர் pair எழுதும்போது எப்படி எழுதணும், A, B தான சொல்லிருக்காங்க. அப்படி நம்ம 1,1 தான் எழுதணும். சோ இப்போ நம்ம சைடு பை சைடு நம்ம ஆர்டர் pair-ஐ எழுதிடலாம். 1/1,1. ஓகே. இப்போ B/A ல 1 வந்து 1/1 1 போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த 1 தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். 1 வந்து எல்லாத்துக்கும் ரிலேட் டிவைடட் பை ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ B/A 1 1/2 னு வருமா, வராது, ஃபிராக்ஷன் ஆயிருது. நெக்ஸ்ட் 1/3 னு வருமா, வராது. 1/4 னு வருமா, 1/6 னு வருமா, வராது. நெக்ஸ்ட் வந்து நம்ம 2 நம்பர், இந்த 2 எடுத்துக்கலாம். நம்ம என்ன சொல்லிருக்கோம், B/A, B வந்து கிரேட்டர் வேல்யூவா இருக்கணும். அப்ப 2/1 2 னு வரும். அப்ப நம்ம இங்க 2-ஐயும் 1-ஐயும் ரிலேட் பண்ணிடலாம். ஆனா arrow எழுதும்போது இந்த மாதிரி எழுதணும். அதே மாதிரி ஆர்டர் pair எழுதும்போது 1,2 னு எழுதணும். அப்ப 1,2 னு எழுதிடலாம். சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்லிருக்கோம், 2/2 2 தான பார்க்கறோம். சோ 2/2 வரும். சோ இங்க 2/2 1. அப்ப இங்க நம்ம ஆர்டர் pair எப்படி எழுதலாம், 2,2 னு எழுதிடலாம். சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்லிருக்கோம், 2/3 னு வருமா, 2/3. ஏனா 2 வந்து நமக்கு 3 வந்து என்ன ஆயிருது, கிரேட்டர் வேல்யூ ஆயிருது. 2/3 னு வந்துச்சுனா ஃபிராக்ஷனா தான் வரும். 2/3 2/4 2/6 வராது, அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 3 எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 வந்து B வேல்யூ, அப்ப B/A, B வந்து 3 வேல்யூ. A வந்து நம்ம எப்படி பண்ணலாம், 3/1 னு போடலாம். A வந்து 3/1, arrow எழுதும்போது இந்த மாதிரி arrow போடணும். நம்ம ஆர்டர் pair எழுதும்போதும் 1,3 னு எழுதணும். சோ நெக்ஸ்ட் வந்து 3/2 னு வருமா, 3/2 ஃபிராக்ஷனா போயிடும். நெக்ஸ்ட் வந்து 3/3 னு வருமா, வரும், 3/3. அப்ப ஆர்டர் pair எழுதும்போது 3,3 னு எழுதிடலாம். 3/4 னு வருமா, 3/4 னு வராது, ஃபிராக்ஷன் ஆயிரும். 3/6 னு வருமா, அதுவும் ஃபிராக்ஷன் ஆயிரும். சோ 3 வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து 4 பார்க்கலாம். 4 இப்போ 4/1 னு வரும். 4/1 வரும். இங்க நமக்கு 4/1 B/A தான, இது வந்து B/A. அப்ப 4/1 னு வரும். அப்ப நம்ம ஆர்டர் pair எழுதும்போது 1,4 னு எழுதணும். நெக்ஸ்ட் வந்து 4/2 னு வருமா, 4/2 னு வரும். ஏனா நமக்கு என்ன சொல்லிருக்காங்க, B/A தான. 4/2 வந்து 2. அப்ப 4/2 நம்ம டிவைட் பண்ண முடியும். நான் arrow பண்ணும்போது இந்த மாதிரி arrow போடணும். அப்ப ஆர்டர் pair எழுதும்போது 2,4 னு எழுதிடலாம். அப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த 4/2 னு போட்டாச்சு. 4/3 னு வருமா, வராது, ஃபிராக்ஷனா போயிடும். 4/4 னு வருமா, வரும், 4 by 4. அப்ப நம்ம இத 4,4 னு எழுதிடலாம். 4 by 6 னு வருமா? ஃபிராக்ஷனா போயிரும், வராது. சோ நம்ம இங்க 4 உம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் 6 பார்க்கலாம். இப்ப 6 எடுத்துக்கலாம். இப்ப 6 by 1 னு வரும். 6 by 1. ஆரோவை நம்ம இந்த மாதிரி எழுதலாம். ஏனா 6 by 1 வரும். ஏனா B by A. So 6 by 1. So நம்ம இங்க 1,6 னு எழுதணும். So 6 by 2 னு வருமா? 6 by 2 வரும். ஆனா நம்ம ஆர்டர் பேர் எழுதும்போது எப்படி எழுதணும்? 2,6 னு எழுதணும். 2,6. 6 by 3 னு வருமா? எஸ் வரும். நம்ம ஆர்டர் பேர் எழுதும்போது 3,6 னு எழுதிரணும். 3,6. 6 by 4 னு வருமா? வராது. ஏனா ஃபிராக்ஷனா போயிரும். ஆனா 6 by 6 னு வரும். நம்ம ஆர்டர் பேர் எழுதும்போது 6,6 னு எழுதணும். சோ இந்த மாதிரி நீங்க கலர் ஸ்கெட்சஸ் வச்சு நீங்க ஆரோ டயகிராம் பண்ணி ரிலேஷன்ல ஆர்டர் பேர்ஸ் எழுதினீங்க அப்படினா ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம வந்து ரிலேஷன் எழுதியாச்சு, ஆர்டர் பேர்ஸும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? டொமைன் ரேஞ்ச். நம்ம ரிலேஷனை ஆர்டர் பேர்ல ரோஸ்டர் ஃபார்ம் எழுதிட்டாலே டொமைனும் ரேஞ்சும் நமக்கு ஈஸி தான். ஏனா டொமைன் அப்படிங்கிறது என்னன்னா ரிலேஷன்ல இருக்கக்கூடிய ஆர்டர் பேர்ஸ், அதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் நம்ம டொமைன்ல எழுத போறோம். ஆனா நம்ம எலிமெண்ட் செட்ல எழுதுறோம்ல, செட்ல எழுதும்போது எலிமெண்ட் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. இதுதான் வந்து டொமைன்ல எழுத போறோம். ஆனா ரிப்பீட் ஆகக்கூடாது. இப்போ நம்ம 1 னு எழுதுறோம், 1 எழுதிடலாம். இங்க 1 இருக்கு, எழுதக்கூடாது. 2 இருக்கு, 2 எழுதிடலாம். 2 இங்க திருப்பி 1 வருது. 3 இருக்கு, 3 எழுதிடலாம். இங்க திருப்பி 1 இருக்கு, எழுதக்கூடாது. 2 எழுதக்கூடாது. ஆனா இங்க 4 இருக்கு, 4 எழுதிடலாம். சோ திருப்பி 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, எழுதியாச்சு ஆல்ரெடி. 6 இருக்கு, சோ 6 வந்து எழுதிடலாம். அவ்வளவுதான் டொமைன். இப்போ ரேஞ்ச் அப்படின்றது என்ன? ரேஞ்ச் அப்படின்றது ரிலேஷனில் இருக்கக்கூடிய ஆர்டர் பேர்ஸ், அதில் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட், இதுதான் வந்து ரேஞ்ச். இப்போ நம்ம 1 எழுதிடலாம். 1 எழுதிடலாம். செகண்ட் எலமெண்ட் 2 எழுதிடலாம். இப்போ பாருங்கள், 2 திருப்பி ரிப்பீட் ஆகிருக்கு, எழுதக்கூடாது. 3 எழுதிடலாம். இப்போ 3 ரிப்பீட் ஆகிருக்கு. 4 எழுதலாம். திருப்பி 4 ரிப்பீட் ஆகிருக்கு. திருப்பி இங்க 4 ரிப்பீட் ஆயிருக்கு. 6 எழுதலாம். திருப்பி 6 ரிப்பீட் ஆயிருக்கு. 6 ரிப்பீட் ஆயிருக்கு. 6 ரிப்பீட் ஆயிருக்கு. அவ்வளவுதான். சோ இந்த क्वेश्चन வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆற மாதிரி இருக்கும். பட் ஆனா ஆரோ டயகிராம் வச்சு நீங்க பண்ணீங்க அப்படினா ஈஸியா இருக்கும். சோ இங்க ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதிட்டீங்க அப்படினா நெக்ஸ்ட் டொமைன் அண்ட் ரேஞ்சும் ஈஸியா தான் இருக்கும். சோ நெக்ஸ்ட் வந்து क्वेश्चन நம்பர் 6ல பார்க்கலாம். Question number 6. Determine the domain and range of the relation R defined by R is equal to x, x plus 5 such that x belongs to 0, 1, 2, 3, 4, 5 னு சொல்லிருக்காங்க. இங்க எதுவுமே வந்து செட் கொடுக்கல, டைரக்டா ரிலேஷனே கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம ஆர்டர் பேர், அதாவது ரிலேஷனை வந்து நம்ம ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதிடலாம். அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதும்போது என்ன பண்ணுவோம்? இத A, B இந்த பேர்ல, ஆர்டர் பேர்ல தான் நம்ம எழுதுவோம். சோ இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா x belongs to 0, 1, 2, 3, 4, 5. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு செட்டை நம்ம எழுதிடலாம். A வந்து ஒரு செட்டா எடுத்துக்கலாம். இப்போ இத வந்து xம் கூட. அப்ப இத வந்து நம்ம 0, 1, 2, 3, 4, 5 னு எழுதிடலாம். இது x. B செட்ல வந்து நம்ம x plus 5 எழுதிடலாம். அப்ப x ஓட 5 நம்ம ஆட் பண்ணனும். அப்ப 0 plus 5 வந்து 5. இங்க 5 ஆட் பண்ணோம்னா 1 plus 5 6. இங்க வந்து நம்ம 2 plus 5 7, 3 plus 5 8, 4 plus 5 9, இங்க 5 plus 5 வந்து 10. சோ இங்க நமக்கு ரிலேஷனாவே கொடுத்துட்டாங்க. சோ ரிலேஷனை வந்து நம்ம ஆரோ டயகிராம்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து 0, 5 இது 1, 6, 2, 7, 3,8, 4,9, 5,10. புக்கில் இருக்கிற மாதிரி இதையும் நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ இதை நம்ம ஆர்டர் பேரில் எழுதிடலாம். இப்போ 0,5. நெக்ஸ்ட் வந்து 1,6, 2,7, 3,8, 4,9, 5,10. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான क्वेश्चन இப்போ இதெல்லாம் பாருங்க திருப்பி செக் பண்ணி பாருங்க இங்க x, x + 5 ன்னு சொல்லிருக்காங்க ஆர்டர் pair ரிலேஷன் வந்து எப்படி இருக்கணும் x, x + 5 ன்னு இருக்கு x பாருங்க x belongs to 0, 1, 2, 3, 4, 5 இருக்கு இங்க பாருங்க இதெல்லாம் இது a இது b இதுல 0 1 2 3 4 5 ன்னு இருக்கு b வந்து எப்படி இருக்கு 0 + 5 0 + 5 5 இங்க 1 + 5 6 2 + 5 7 3 plus 5 8 4 plus 5 9 இது வந்து 5 plus 5 10 அவ்வளவுதான் சோ நம்ம இங்க ரிலேஷனை ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதியாச்சு நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் டொமைன் அண்ட் ரேஞ்ச் தான் டொமைன் அண்ட் ரேஞ்ச் ரொம்ப ஈஸி ஏனா நம்ம ரோஸ்டர் ஃபார்ம்ல ஆர்டர் பேரா எழுதிட்டோம் அப்படினா நமக்கு டொமைன் அண்ட் ரேஞ்ச் வந்து ஈஸியா எழுதிடலாம் இப்போ ஆர்டர் பேர்ல இருக்க கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் என்னது டொமைன் அப்ப 0, 1, 2, 3, 4,5 range அப்படின்றது என்னது range அப்படின்றது ஆர்டர் பேர்ல இருக்க கூடிய இரண்டாவது எலிமெண்ட் 5 6 7 8 9 10 சோ இப்போ நம்ம இங்க range எழுதிடலாம் 5, 6, 7, 8, 9, 10 அவ்வளவுதான் சோ நெக்ஸ்ட் வந்து क्वेश्चन நம்பர் 7ல பார்க்கலாம்